الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கடந்த வாரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல குழுவினர்கள் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதில் பிரபல்யமான கவிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எல்லாம் நாம் பார்த்தோம். அதே மாதிரி சகீஃப் கிளையினர்கள், அந்த சகீஃப் கிளையினர்களை பொறுத்தவரையில் அவர்களில் உருவத்துபடும் மஸ்ஊத் அஸ்ஸகஃபி என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தோழர்கள் தனக்கு கட்டுப்படுவார்கள், நான் அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன், என்னை அவர்களுடைய கன்னி பெண்களை விட கூடுதலாக என்னை நேசிக்கக்கூடியவர்கள், எனவே நான் போய் அவர்களிடத்தில் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு உர்வா ரழியல்லாஹு அன்ஹு அந்த மக்களிடம் சென்று, சகீஃப் கிளையினிடம் சென்று இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அவரை கொன்று விட்டார்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய மக்கா வெற்றி, அதற்கு பிறகுண்டான வளர்ச்சிகள் அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்து விட்டன. நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துவிடும் என்கிற அச்சம் வந்த பிறகு அப்து யலீல் என்று சொல்லக்கூடியவரை, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற விஷயமாக பேசி வாருங்கள் என்று அனுப்புவதற்கு முயற்சி செய்யும் போது அவங்க பயந்து மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஏன், உருவத்துபடும் மசூதுக்கு ஏற்பட்ட நிலை நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தால் மறுத்து விடுவார்கள். இருந்தாலும் கூட ஒரு யோசனை சொல்வார்கள், என்னோடு உங்களில் சிலரை அனுப்புங்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அவரோடு சிலர் தோழர்கள் சென்றார்கள். அதில் ஒரு இளமையான ஒருவரும் சென்றார். அவர் தான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன வயசுக்காரர், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் சியகாஃபி என்று சொல்லக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்த உடனே அவங்க பள்ளிவாசலிலேயே ஒரு கூடாரம் ஒன்று அமைத்து இவர்கள் அத்தனை பேர்களையும் தங்க வைத்து, நாங்கள் தொழுகிற தொழுகையை கவனித்து வாருங்கள், நாங்கள் ஓதுகிற குர்ஆன் வாக்கியங்களை கேட்டு வாருங்கள் என்று ஏற்பாடு செய்தார்கள். இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் சொன்னது, அதில் தான் பாதியில் நிறுத்தினோம். அதுக்கு பிறகு அவர்கள் சில ஒப்பந்தங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் போட்டாங்க. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கறோம், ஆனால் எங்களுக்கு விபச்சாரம் செய்கிறத தடுக்கக்கூடாது, நாங்கள் போதையில் இருப்பதை தடுக்கக்கூடாது, நாங்கள் தொழாமல் இருப்போம், தொழுன்னு சொல்லி கட்டளை போடக்கூடாது, எங்களில் உள்ள சிலைகளை உடைப்பதற்கு, குறிப்பாக எங்களுடைய கரத்தால் எங்கள் சிலைகளை உடைப்பதற்கு நீங்கள் கட்டளை போடக்கூடாது, லாத் என்கிற சிலை அதை நாங்கள் உடைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படியான ஒரு கோரிக்கை வைக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹிட்ட மீண்டும் சொன்னார்கள், இல்லை தொழுக இபாதத்து இவைகளில் நாங்கள் வேணால் நீங்கள் சொல்கிற அனைத்தும் ஏற்றுக்கிறோம், ஆனால் சிலைகளை எங்களுடைய கரத்தால் உடைக்க மாட்டோம், நீங்கள் யாரையாவது உடைச்சிக்கிறீங்க. அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் உடன்பட்டார். சரி, அதற்கு பிறகு அவர்கள் ரசூலுல்லாவிடத்தில் கல்வி கற்றார்கள். அது இந்த உஸ்மான் சின்ன வயசுக்காரர் சொன்னோம்ல, அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கல்வி கற்க காலையில் ரசூலுல்லாட்ட படிக்க வரும் பொழுது
அந்த கூடாரத்தில் அவங்கள உட்கார வச்சுருவாங்க, பொருள்கள் இருக்கிறனால பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி இவங்க போய் படிக்க போயிடுவாங்க. இவங்க கூடாரத்துக்கு திரும்பினோடனே உஸ்மான் அந்த சின்ன வயசுக்காரர் என்ன பண்ணுவார்னா, மதிய வேளையில் ரசூலுல்லாட்ட வந்து தனியாக வந்து பாடம் படிப்பார். சில நேரங்களில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா அபூபக்கர்கிட்ட போய் படிப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு வரதா. ஆக இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் உஸ்மான் என்கிற சின்ன வயசுக்காரர். கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க நாங்கள் ஓரளவு போதுமான அளவுக்கு கற்ற பிறகு தங்களுடைய ஊருக்கு சென்று அந்த மக்கள்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லி புறப்படுறாங்க. புறப்பட்டு தன்னுடைய ஊருக்கு சென்ற பிறகு ஊரில் போய் உடனே எடுத்த உடனே என்ன, மக்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. தொழுகணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு அவங்கள மனசு ஒத்துக்கிறாது. விபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒத்துக்கிறாது. அவங்களுடைய கலாச்சாரம் தண்ணி அடிக்கக்கூடாது, போதைக்கு போகக்கூடாது, அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன், அது இல்லாமல் இருக்க முடியாது அவர்களா. அப்படியான பழக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள்கிட்ட போய் இஸ்லாம் இதையெல்லாம் தடுக்குது, தொழுகணும் அப்படிங்கும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் மெதுவாக இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் முஹம்மதுகிட்ட போனோம், அவரை பொறுத்தவரையில் இவ்வளவுத்தையும் செய்ய சொல்லிட்டாரு, இல்லைன்னா போருக்கு தயார் அப்படின்ட்டாரு அப்படின்னு கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க. இது ஹிக்மா, இது தாவாவுடைய ஒரு ஹிக்மா, மாற்றி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லியிருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிறது? உடனே அவர்களெல்லாம் முடிவு செய்தார், ஊருக்காரங்களாம், இல்லை நம்ம போர் தான் அதுக்கு சரி அப்படின்னு முடிவு எடுத்தார். நாங்கள் போருக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கூட்டத்தினர்கள்ட்ட அவர்கள் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, வாங்க எல்லோரும் போருக்கு போவோம், போருக்கு தயாராகுங்கள். மூன்று நாள் வரைக்கும் இவங்க உண்மையை சொல்லவே இல்லை, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கட்டளை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அவங்கள்ட்ட போருக்கு தயாராக மூணு நாளில் அவங்க போருக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் திடீரென்று அவங்களுடைய கல்வியில் நல்ல மாற்றத்தை கொடுத்து விட்டான், நல்ல ஒரு பயத்தை போட்டுட்டான். திடீர்னு வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் மீண்டும் இறை தூதர்கிட்ட போங்க, போய் என்ன செய்யுங்கன்னா நாங்கள் அத்துணையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், மது அருந்த மாட்டோம், தொழுகையை சரியாக செஞ்சிருவோம் அப்படின்னு போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதனால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நாங்கள் அதைத்தான் ஏற்றுக்கிட்டோம், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி தான் மாற்றி சொன்னோம், நீங்கள் எந்த நிலையில் இருப்பீங்க, இப்போ நீங்களே வழியே சொல்கிறீங்க, போய் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டுட்டு வாங்க, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் ஏற்கனவே பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்னோடனே எல்லாரும் சந்தோஷமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த அந்த சகீஃப் என்கிற குழுவினர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, இஸ்லாத்தை பொறுத்தவரை சிலை வணக்கத்தை தொடை தெரிவதும் இஸ்லாம், இவங்க தான் சிலையை உடைக்க மாட்டேன்ட்டுருக்காங்க. அப்போ கண்டுக்கிறாமல் இஸ்லாம் இருக்குமா, சும்மா இருப்பாங்களா ரசூலுல்லா? ஒரு நிபந்தனையோடு தான் ரசூலுல்லா ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் எங்கள் கையால் உடைக்க மாட்டோம். அப்போ ரசூலுல்லா பார்த்தாங்க, இவன் தொழுகிறான், மதுவுக்கு சரி கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டான், தவறான வழி விபச்சாரத்துக்கு போக மாட்டேன்ட்டான், சிலை உடைக்க மாட்டாங்கிறான், எங்கள் கையால் உடைக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த விஷயத்தில் அவங்க இன்னும் வலிமை பெற இல்லை, எனவே அப்படியே விட்டுட்டா சிலை வணக்கம் இஸ்லாத்தில் உள்ளது அப்படின்னு வந்துடக்கூடாது. அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வலிமை மிக்க ஒரு நபித்தோழரை அனுப்பி வைக்கிறார், அந்த சிலையை உடைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒப்பந்தம் அதுதான், சிலையை நீங்கள் உடைக்காட்டால் பரவாயில்ல, ஆனால் அதை உடைக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் உடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம்னு சொல்லி ஹாலித் பின் வலீத் அவங்க மூலமாக அவங்களுடைய கட்டளை போட்டு அவங்கள உடைக்கிறதுக்கு போகிறாங்க. அதோட முஹீரத் பின் ஷுஅபா அவங்களும் ஒன்றா போகிறாங்க, அது எல்லா ஒன்று வரதா. இந்த போய் சிலை உடைப்பதற்காக வேண்டி ஒரு நல்ல இரும்பை எடுத்துக்கிட்டாங்க, சுத்திலி எடுத்துக்கிட்டாங்க. யார், முஹீரத் பின் ஷுஅபா,
போய் உடைக்கிறதுக்கு போகிறாங்க அந்த சிலையை. அந்த சிலைக்கு பேர் என்ன? லாத். லாத் என்கிற சிலை உடைப்பதற்காக முன்னாடி போயிட்டாங்க. போகும்போது சொல்லிட்டு போனாங்க அந்த மக்கள்கிட்ட, அந்த சகீப் கிளைனர்லாம் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சிலை விஷயத்தில் மட்டும் சின்ன பயம் அவங்களுக்கு, என்னமோ ஆயிருமோ என்னமோ நடந்துருமோ. இப்போ நம்மளையும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, முஸ்லீமாக இருப்பாங்க, எல்லாம் செய்வோம். அந்த கபரை உடனே கொஞ்சம் பயம்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருந்தாலும் கூட உடைக்கிறதுக்கு பயம், உடைச்சிட்டுக்கும் என்ன ஆயிட்டா என்ன பண்ணுறது. அதே மாதிரி அவங்க இப்போ தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கடவுளாக இவ்வளோ லாத்தை வணங்கிட்டு இருந்தாங்க, அப்போ திடீர்னு போய் லாச்சா உடைங்கன்னா கடவுளையே உடைக்கிறதா? இது என்னப்பா, இது கடவுளை உடைக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், ஏதா நடந்து போயிடக்கூடாதுன்னு. அப்போ முஹிரத்து முடி ஷுபா அதை உடைக்கிறதுக்கு போகும்போது இவங்கெல்லாம் கூடி நிற்கிறாங்க, சகீஃப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். என்ன நடக்க போதோ தெரியும். இதை முஹிரத்து முடி ஷுபா புரிஞ்சுக்கிட்டு அழகாக சொல்கிறாங்க, வல்லாஹில லஹைதுக்கும், இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சிரிப்பு காட்ட போகிறேன், ஒரு ஜோக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்க? காமில். யார் அவங்க பேர் என்ன? தூங்கக்கூடாதுண்ணா. யார்? முஹிரத்து இப்னு ஷுபா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் பார் சிரிப்பு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, போயிட்டு உடைச்சாங்க. இவங்களாம் என்ன நடக்குமோன்னு அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. உடச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் உடச்சோடனே கீழே விழுந்துட்டாங்க. முஹிரத்து இப்னு ஷுபா உழுந்த உடனே கூட்டத்தினா என்ன சொன்னாங்க தெரியுமா? அபதல்லாஹுல் முஹீரா கத்தல்தஹு ரப்பா, எங்களுடைய லாத் என்கிற பெண் கடவுள் ரப், ரப்பு ரப்பத், ரப்புனா ஆம்பளை, ரப்பத்னா பொம்பளை. அப்போ ரப்புனா ஆம்பளை கடவுள், ரப்பத்னா பொம்பளை கடவுள். எங்களோட பொம்பளை கடவுளை உடைச்ச முஹீரா கடவுள் தாக்கி கீழே விழுந்துட்டாரு. அவர் உடைச்சிட்டு தான் பத்துன் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தனா அவன் பாரு இன்னைக்கு நாசமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயா யார் தள்ளி விட்டாப்போ? மொஹி யார் தள்ளி விட்டா? அவர் அதான் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? நான் இப்போ பாரு ஒரு சிரிப்பு காட்ட போகிறேன். பொத்துன்னு விழுந்துட்டாரா? விழுந்த உடனே கூடியிருந்தவர்கள்லாம் அந்த சகீப் அவங்க மட்டும் தானே சொல்லுவாங்க, மற்ற சஹாபாக்கள் காலிது பின் ஒலிதெல்லாம் அதை உடைக்கத்தான் வந்திருக்கிறாங்க. பாரு நம்முடைய பெண் கடவுளை தாக்க போனார், பெண் கடவுள் இவ்வளோ நாசமாகிட்டு. உடனே எந்திரிச்சு சொன்னாங்க, அல்லாஹ் அவங்கள நாசமாக்கட்டும். இது செல்லமாக சொல்கிறது, உண்மையில் நாசமாக போகணும் அப்படின்னு அர்த்தம் பல, செல்லமாக சொல்கிறது அல்லாஹ் அவங்கள நாசமாகட்டும். இது அரபுகள் சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள். இன்னமா அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, முஹீரா ஒரு அருமையான ஒரு தாவா, அவங்க அருமையான ஒரு தௌஹீதை அவங்களுடைய கல்வியில் பதிய வைக்கிறாங்க. லாத்ஸு எதுமோ பெரிய சக்தி கொண்ட ஒரு கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மக்களுக்கு அற்புதமான ஒரு செய்தியை மண்டையில் அப்படியே அவங்களுடைய தலையில் தட்டுற மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க, இன்னமா ஹியா லுகா ஹிஜாரா மதர் அப்படின்னா, இது சாதாரண மண்ணாலும் தண்ணீராலும் கல்லாலும் குழைக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு லுக்கா, ஒரு பொம்மை. அது உடைஞ்சு போய், அதை உடைச்ச உடைஞ்சு போச்சு, அது என்ன செய்ய போகுது? வெறும் மண்ணு பாரு, மண்ணா போயிடுச்சு. இதுக்கு எதாவது சக்தி இருக்குதா? என்னப்பா நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க? இந்த முஹீரா அந்த மண்ணையும் கலவையாக மண்ணையும் கல்லையும் சேர்த்து குலைக்கப்பட்ட ஒரு பொம்மையை உடைச்சதுக்கு அந்த பொம்மை முஹீரா என்ன செய்ய போகுது? ஒன்னு செய்யாது. இப்பதான் அந்த மக்களுக்கு உறுதி கிடைக்குது. ஆனா நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, லாத்ஸ் என்கிறது ஒரு பெருங்கொண்ட கடவுளாக வணங்கிட்டு இருந்தோம், ஒரு பொம்பளை கடவுள், அந்த கடவுள் எங்களை பாதுகாக்க நினைச்சோம், அந்த கடவுள் முஹீராவை ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு நினைச்சோம், அதனால தான் அந்த கடவுளை நாங்கள் உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் முஹீரா உடைச்சாரு, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார். ஆரோக்கியமா இருக்கிறது மட்டுமல்ல, பாருப்பா வெறும் கல்லு மண்ணு தான் இது, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து அவங்களுக்கு மீதி பாதி உடைச்சாச்சு. அந்த இது மட்டும் இருக்குது மேடை, அதுக்கு மேலே தானே வச்சிருக்குது சிலையை, மேடை மாதிரி கட்டி அதுக்கு மேலே வச்சிருக்கிறான்.
வந்து அவங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உடைச்சி தரமட்டம் ஆக்கிப்பட்டாங்க. அந்த மேட்டுக்கு மேலே முதல்ல ஏறி நிற்கிறாங்க. அந்த தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு. கடவுள் இருந்த அந்த இடத்தில் கடவுளை அப்புறப்படுத்தி விட்டு அந்த மேடைக்கு மேல் கடவுளை வணங்கிய லாட்சை வணங்கிய அந்த மக்களே ஏறி நிற்கிற அளவுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு. இது ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, தரமட்டமாக அப்புறப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அது பின் அந்த மேடையை தோண்டி பார்த்தா உள்ள கொஞ்சம் உண்டியில் காசுலாம் இருக்குது, பொருள்லாம் நிறைய இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டு ஹாலி இது என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே சில துணி, அந்த கடவுளுக்கு போட்ட துணி ஆடை அதெல்லாம் இருந்துச்சு, கொண்டு போய் ரசூலுல்லாட்ட ஒப்படைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஃப கஸ்ஸமஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் யௌமிஹி, அந்த மக்களிடத்திலேயே அதை திருப்பி கொடுத்துட்டாங்க, பங்கு வச்சுட்டாங்க. அதில் அது இனிமே இங்கே வேணால் சகீப் கூட்டத்திற்கு நாங்கள் ஆள் கொஞ்சமாக வச்சுக்கிறேங்கன்னு அங்கே கரிமத்தை கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இங்கு சகீப் கலைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தற்காலிகமாக லாட்சை உடைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்த அவர்களுக்கு, ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்த அவர்களுக்கு இப்போ என்ன உறுதியாகி போச்சு, லாட்சி என்பது ஒன்றும் கிடையாது, அது வெறும் களிமண், அது வெறும் கல் தான் அப்படிங்கிற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை ஜாதுல் முஆதில இப்னு ஹிஷாம் தங்களுடைய வரலாற்றில், இப்னு கயிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் முஆதில இதை தெளிவாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து எந்த குழுவினர் வர்றாங்க, ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்து வந்து பார்க்குறாங்க, ஒவ்வொரு பகுதியில் வந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்போ நஜ்ரான் அப்படிங்கிற ஒரு பகுதி கேள்விப்பட்டிருக்கலாம். நஜ்ரான் ஒரு பெரிய ஊர், நஜ்ரான் என்பது பெரிய ஊர் மட்டுமல்ல வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அந்த நஜ்ரான் கிட்டத்தட்ட மெதீனாவில் இருந்து, அதாவது மக்காவிலிருந்து புறப்பட்டால் கூட ஒரு 7 நாள் பயண தூரம் அந்த காலத்து கணக்குப்படி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப தூரம்தான். அது யமன், இப்போ யமன் இல்லை, இப்போ வந்து சவுதி அரேபியாவுடைய கையில் இருக்குது நஜ்ரான். ஆரம்ப காலத்தில் யமனில், யமன் தேசம், அதனால் நஜ்ரான பக்கத்தில் போனீங்கன்னா யமன் பார்டர், நஜ்ரானுடைய கடைசி யமன் பார்டர். அப்போ அந்த பெருங்கொண்ட ஊர் நஜ்ரான் கிட்டத்தட்ட 73 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு ஊர். அவங்களுக்கு அந்த அந்த ஊரை சுற்றி 73 கிராமங்கள் இருக்குது. அந்த 73 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு ஊருக்கு பேர் தான் என்னது, நஜ்ரான். அந்த நஜ்ரான் எப்படிப்பட்ட ஊர் என்றால், கிட்டத்தட்ட 100,000 அதிகமான போர் வீரர்கள் அந்த நஜ்ரானில் இருந்தாங்க. ஆனால் அத்துணை பேர்களும் கிறித்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஊர். இன்னைக்கு கூட அன்னைக்கூட நான் அதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அங்கே தான் இருக்கு. அஸ்ஹாபுல் உஹ்தூத்னா ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை ரெடி பண்ணி தயார் பண்ணி, தூ நவாஸ் என்று சொல்லக்கூடிய யமனை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களில் ஒரு ஆள், அவன் பேர் என்ன, தூ நவாஸ். அவன் என்ன பண்ணான், கடவுள், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்துணை பேர்களும் இந்த நெருப்பு குண்டத்தில் போடப்போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். நெருப்பு குண்டத்தை தயார் செஞ்சிட்டான். அவர்களும் அத்துணை பேர்களையும் ஏற்று, அவங்களாம் ஈமானோட உறுதியாக இருந்தாங்க, அவ்வளோ பேரும் உள்ள தள்ளி விட்டுட்டான். அதுதான் எல்லாம் சொன்னான், அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னார் இதாத்தில் வகூத் இதுகும் அலையா குழுத் ஒகும் அலாமா எஃபாலுன பில் முஹ்மினீன ஷுஹூத். மூமின்கள் இதுக்கு சாட்சியாக இருக்கிறார். அதில் சொல்கிற அவர்கள் செய்த குற்றம் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் செய்த குற்றம் என்ன, என்ன தப்பு செஞ்சாங்க, மூமின்களாக இருந்தார்கள், அதை தவிர வேறு எந்த தப்பும் செய்யவில்லை. அதற்காக வேண்டி அவர்களை அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டான். அந்த பகுதி இன்னை வரைக்கும் அடையாள சின்னமாக அந்த நஜ்ரானில் தான் இருக்கு. நஜ்ரானுக்கு போனவங்க பார்க்கலாம். அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னார் இதாத்தில் வஹூத் அப்படின்னு ஒரு பெரிய அடையாள சின்னம் போர்டு வச்சுருப்பான். இந்த இடத்துல தான் நடந்துச்சு, நெருப்பு குண்டம்
ஏற்படுத்தப்பட்டு அத்துணை மக்களும் இஸ்லாமியர்கள் மூமின்கள் உயிரோடு எரிக்கப்பட்ட இடம் இதுதான் அடையாளமிடப்பட்டு வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க, அதுவும் நஜ்ரான். அப்போ அந்த காலத்திலிருந்து நஜ்ரான் என்பது இஸ்லாத்திற்கு விரோதமான நிறைய செயல்கள் நடந்தது. இஸ்லாமியர்களாக உறுதிமிக்கவர்களாகவும் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் என்ன செய்யப்பட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி நடந்தது. அஸ்ஹாபு உஹுதுத் அப்படிங்கிறது எப்போ நடந்தது? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறைத்தான் நல்லா குர்ஆன்ல சொல்கிறான். அப்படிப்பட்ட உறுதிமிக்கவர்கள் இருந்தார்கள். சரி, அந்த நஜ்ரான் தான் இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் தான் 100,000 அதிகமான போர் வீரர்கள், இஸ்லாத்துக்கு விரோதமான வீரர்கள் அங்கே இருக்கிறார். இந்த பகுதியில் நினைச்சு கூட பார்க்க முடியாது இஸ்லாம் வந்து உள்ளே நுழைகிறதுக்கு, காற்றாக நுழைவதுக்கு கூட வழி இல்லை. காற்று போகிறதுக்கு எதாவது வழி தேவையா? ஒரு சின்ன ஓட்டை போதும் தானே. அப்போ என்ன அர்த்தம்? இஸ்லாம் போகிறதுக்கு சிறு ஓட்டை கூட இல்லை, வழி கூட இல்லை. அப்படி நினைத்து கொண்டிருக்கிற நஜ்ரானுடைய நிலையை பாருங்க. கிட்டத்தட்ட 60 குழுவினர்கள் ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்க வர, நினைச்சே பார்க்க முடியல. பெரும் மாற்றம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரம், மக்கா வெற்றி பெரும் மாற்றத்தை உருவாகி ஒரு அந்த அரபு தேசமே அப்படி கதிகலங்கி போயிடுச்சு. அதுவும் ரோமர்கள் எந்த போருக்கு பிறகு ரோமர்கள் ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. தபூக்கு போர், இப்போ தபூக்கு போருக்கு பிறகு தான் இது நடக்குது. தபூக்கு போரோட முடிஞ்சு போச்சு ரோமர்களுடைய அட்டகாசங்கள் நஜ்ரானில். அதனால தான் ஆட்டம் கண்டு விட்டது. 60 குழுவினர்கள் வர்றாங்க. அதில் 24 மினல் அஷ்ராஃப், கிட்டத்தட்ட 14 பேர் முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள். அதில் 3 குழுவினர்கள் நஜ்ரானுடைய பிரதிநிதிகள். 3 குழு, ஒரு குழு என்றால் கிட்டத்தட்ட 3 அதிகமானவர்கள், 10, 100, 50 கூட இருக்கலாம். அப்படியான ஒரு குழு, ஒரு கூட்டம். இதில் 3 குழுவினர்கள் நஜ்ரானுடைய பிரதிநிதிகள், இவர்கள்லாம் வர்றாங்க. அந்த நஜ்ரானுடைய 3 பிரதிநிதிகள் யார் என்றால், ஒருவர் அல் ஆக்கிப் அப்படிம்பாங்க அவருக்கு. அவர் என்ன இலாக்கா அவர் கையில் இருந்துச்சு தெரியுமா? அவருடைய கையில் நீதித்துறையும் அதே மாதிரி ஆட்சித்துறையும் அவருடைய கையில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருவர் ஆகிப், அவருக்கு அப்துல் மசீஹ் அப்படின்ற பெயர். இன்னொருத்தர் செய்யது, அந்த செய்யதுடைய உண்மையான பெயர் ஐஹம். அவருக்கு கீழே என்ன இருந்துச்சுன்னா, அஸ்ஸிகாஃபியா வஸ்ஸியாசியா, கலாச்சாரம் அரசியல் என்கிற அந்த பொறுப்பை வகிக்கக்கூடியவர் இரண்டாவது ஆள். 3வது அஸ்கஃப், இவர் யாருன்னா அஸ்ஸுஅமா அதீனியா, மத ஆன்மீகம் என்கிற அந்த கலாச்சாரம் அவருடைய கையில் இருந்துச்சு. ஆக மொத்தம் 3 குழுவினர்கள், முக்கியஸ்தர்கள், இவர்கள் 3 பொறுப்பை வகிக்கக்கூடியவர்கள் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து. மொத்தம் எத்தனை பேர், எத்தனை குழு? மொத்தம் 60 குழு. 60 பிரதான 3 குழு தான் இந்த பொறுப்பு வகிக்கக்கூடிய. அப்படின்னா எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு, மதீனாவில் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குழு வந்தாலும் அவர்களை வரவேற்று அமரச் செய்து அவர்களை முதல்ல விசாரித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய வரக்கூடியவங்க அவங்கள விருந்தாளியாக, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிற மாதிரி ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுது. வந்தது நஜ்ரான்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவன் வந்து நமக்கு எதிரானவங்க, அவன் இஸ்லாமியர்களை கொள்கிற அப்படிலாம் பார்க்கலாம். நம்மகிட்ட வந்துடுற வரைக்கும் அவங்க விருந்தாளி, கண்ணியப்படுத்திட்டு அப்படியே கண்ணியப்படுத்தி அவங்கள வர வைத்து நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்ப மாட்டாங்க. கண்ணியப்படுத்துகிற மாதிரி அடுத்த வேலையும் செஞ்சிருவாங்க. என்ன செய்வாங்க? இஸ்லாம்னா என்ன அதை சொல்லிடுவோம். நம்ம 2 வகையாக செய்வோம். ஒன்று, நம்ம விரோதியை பார்த்தா அவனை கண்டுக்கிறவன், நம்மட விரோதி கண்டுக்கிறவே மாட்டோம் நம்மளை தேடி வந்தாலும். இப்படி சில பேர், அல்லது சில பேர் அவனை வரவறுத்து அவனை குளிர செஞ்சு எல்லாம் செஞ்சு அனுப்பிடுவாங்க. என்னத்தை நாம் செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். என்னத்தை செய்யணும் இஸ்லாம் அதை சொல்ல மாட்டோம். அவனை நல்லா தாழ்ச்சா பண்ணி நம்ம அவன் மதத்தில் இவங்க சேர்ந்த மாதிரி
அவனுக்கு எல்லாம் செஞ்சு போர்வையெல்லாம் போத்தி அனுப்பி வச்சுருவான். ரெண்டுமே கூட ரசூலுல்லாஹி நல்லா கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து அவர்கள் செய்தது இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். இஸ்லாம்டா என்ன என்ன அவனை எல்லாம் இஸ்லாத்தையெல்லாம் கேட்டானும் கேட்டுட்டு ஃபம் தனஹு புறக்கணிச்சிட்டான். புறக்கணிச்சிட்டு என்ன கேட்டாங்கன்னா, ஈசாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் எங்களுக்கு தேவை. இயேசுநாதர் என்ன சொல்றீங்க? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ஒண்ணுமே பதில் சொல்லல. ஈசாவை பற்றி கேட்கிறாங்களே, உடனே சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் அவங்க மனசில் உள்ள பட்டதெல்லாம் சொல்ல மாட்டான். இதில் பெரிய படிப்பினா, ஒரு தாயிக்கு ஒரு தாயிடத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் நான் ரெடிமேடாக பதில் சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. தாயிக்கு தாவா போகிறேன், நான் போய் தாவா பண்ண போகிறேன்னா பண்ண போகிற இடத்துல அவன் கேட்டதுக்கு நான் பதில் சொல்வேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கேட்டதில் தெரிந்ததுக்கு பதில், தெரியாததுக்கு நாளைக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறத தான். எனக்கு கேட்ட எல்லாரும் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க, நான் உடனே லேப்டாப்பை தப்பி தட்டி அப்படி கடை கடக்கன்னு பதிலாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறவன் இன்னைக்கு ஒரு ஃபத்வா கொடுப்பான், பத்து நாள் கழித்து ஒரு ஃபத்வா கொடுப்பான், ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஃபத்வா கொடுப்பான், இப்படி கடைசியில் அவன் சாவர வரைக்கும் அப்படியே மார்க்கத்தில் ஃபத்வாக்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இஸ்லாம் அதை ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்கு, தெரிஞ்சா பதில், தெரியலையா நாளைக்கு பார்த்து சொல்கிறார். ரசூலுல்லாஹ் படித்து தந்திருக்கிறாங்க. இது நமக்கு பெரிய பாடம். அவ்வளோ பெரிய கூட்டம், பெருங்கொண்ட நஜ்ரானுடைய முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறாங்க, ஈசாவை பற்றி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல முடியல, ஏதாவது உளறுனாங்களா? இல்லை, இது பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னு வஹி எதிர்பார்க்குறாங்க. அடுத்த நாள் வஹி வந்துருச்சு, ஈசாவை பற்றி நல்லா வசனத்தை இறக்கிட்டான். ஆளு இமரான்ல 60-61 வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் ஈசாவுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஆதத்து மாதிரி தான் ஈசா அப்படின்றாங்க. ஆதம் எதால படைக்கப்பட்டார்? சுறாப், மண்ணால படைக்கப்பட்டார். அதை மாதிரி தான் ஈசா. அவன் என்ன நினைக்கிறான்? ஈசாவை என்ன நினைக்கிறாங்க? இயேசுவை என்ன நினைக்கிறாங்க? என்ன சொல்றாங்க? ஈசா என்ன சொல்றாங்க? அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் குமாரர். அல்லாஹ்வின் குமாரர், அல்லாஹ்வோட மகன். அல்லாஹ்வுடைய சக்தி, தெய்வீக சக்தி அவருக்கு இருக்குது. அதனால அவர் தான் அல்லாஹ், அவர் தான் கர்த்தர், அவர் தான் எங்களை காப்பாற்றணும், அவர் தான் எங்களை ரட்சிக்கணும், அவரை வணங்கினா தான் மோட்சம் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய எண்ணங்கள் இருக்குது. அதை வச்சுட்டு தான் கேட்கறான். அல்லா ஓங்கி அடிச்சான், நீ ஆதத்தை எப்படி ஈமான் கொண்டா? கிறித்தவிட்ட போய் கணங்க, ஆதமை பற்றி சொல்லுங்கள். அவன் சொல்லும், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்ட சொல்றான்ல, ஆதம் எப்படியோ அதே தான் ஈசாவும் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சொல்ல போனா ஆதத்துக்கு யார் இல்லை? தாயும் தந்தையும். ஈசாக்கு அப்போ கடவுளா நீ வணங்கிட்டு போ. ஆதத்தை தாயும் தந்தை இல்லாத ஒரு உயர்ந்தவர் தானே? இவர் தந்தை இல்லைங்கிறதான் பெரிய அதிசயம் அவனுக்கு. நீ ஏற்றுக்கொண்ட ஆதாம் என்று ஏற்றுக்கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாயும் இல்லை, அது பெரிய அதிசயம் இல்ல? அல்லாஹ்வுடைய திருக்கரத்தால், முபாரக்கான அல்லாஹ்வுடைய திருக்கரத்தால் படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தான கரத்தால். அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது. எதெல்லாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அல்லாஹ்வுடைய உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அவனுக்கு உருவம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. எதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுக்கு இருப்பதாக சொல்லியிருக்கா அந்த உறுப்பெல்லாம் இருக்குது. ஏதா அக்கீதா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், அல்லாஹுக்கு உருவமே இல்லை இஸ்லாம் ஏற்றுக்கிற இல்லை. அல்லாஹுக்கு உருவம்னு வடிவம் அதையும் சொல்ல இல்லை. அப்போ என்னங்க, அல்லாஹ் கை இருக்குதா? இருக்குது. குர்ஆனில் இருக்குது, அதனால இருக்குது. அல்லாஹ்வுக்கு கண் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு கால் இருக்குதா? எதெல்லாம் இருக்குதுன்னு வருதோ அதெல்லாம் இருக்குது, அவ்வளோ. நீ போட்டுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துடக்கூடாது. சரி, அப்போ நான் அகீதா அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வருவோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படி படைக்கப்பட்டார்கள்? மண். அதே மாதிரி தான் இப்போ ஈசா அல்லாஹிடத்தில் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதத்தை மண்ணால் அல்லாஹ் படைச்சான். சும்மா கால லஹு குன் ஃபயகூன். குன் என்றால் ஃபயகூன் ஆகிருச்சு, மனுஷனாக வந்துட்டார் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்து சொல்றான்,
ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், ஈசாவை பற்றியான இந்த இல்ம் இந்த அறிவு உங்களுக்கு வந்த பிறகு யாராவது உங்களிடத்தில் தர்க்கம் புரிந்தால் ஃபகுல் அவங்களுக்கு சொல்லுங்க, நத்உ அபனானா வ அபனாக்கும் வ நிஸாஅனா வ நிஸாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க, நாம் அழைப்போம் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் எங்களுடைய பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய முபாஹலா, அதுக்கு பேர் முபாஹலா, நாம் அல்லாஹ்ட்ட சாபம் விடுவோம், நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லுவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். இதை வச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப்படுறான். இப்போ அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த நாள் வந்துட்டாங்க. வந்த உடனே எங்களுக்கு ஈசாவை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னோமே, அடுத்த நாள் வர சொன்னீங்களா, வந்திருக்கிறோம், இப்போ சொல்லுங்கள் ஈசாவை பற்றி. ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காமிச்சான். ஈசா வந்து ஆதத்தை மாதிரி, ஆதம் மண்ணால் படைக்கப்பட்ட மாதிரி தான், அவருக்கு என்னதோ அதே தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டாங்க. சொன்னாலும் கூட அந்த பதிலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க ஏற்றுக்கிறது ஈசாவை கடவுளின் குமாரர், அல்லாவின் பிள்ளை, அதனால் அவர் கர்த்தர், அவர் எங்களை ரட்சிப்பவர் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆதத்தை மாதிரி நாங்கள் ஆதத்தை ஒரு தூதரத்தான் நினைக்கிறோம், அதை மாதிரியா ஈசா இல்லை இல்லை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு மறுத்துட்டான். மறுத்த பிறகு தான் அல்லாஹ் சொன்ன இந்த அதாவது முபாஹலாவை செய்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வர்றாங்க. வாங்க முபாஹலா செஞ்சுக்கிறோம், உங்கள் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வாங்க, என் பிள்ளையும் கூட்டிகிட்டு வரேன், நீங்களும் வாங்க நானும் வர்றேன், உங்களுடைய பெண்களையும் கூட்டிகிட்டு வாங்க நானும் எங்களுடைய பெண்களையும் கூட்டிகிட்டு வரேன், மனைவி எல்லாம் வந்தாச்சு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஏற்றுக்கிறாட்டா அதான் வழி. உடனே அடுத்த நாள் இங்கே வந்துட்டான். அதில் முக்கியமானவர்கள் யார், ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க பேரை நான் சொல்லிக்கிறேன். யார் ரெண்டு? செய்யு என்னொன்று ஆக்கிம். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான. இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. முஹம்மது சொன்ன மாதிரி அடுத்த நாள் வந்துட்டார். எப்படி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த நாள் எல்லாத்துக்கும் பிள்ளைகளும் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம முபாஹலா செய்வோம். முபாஹலான என்ன? சாபம் விட்டுக்கொள்வோம். நான் சொல்கிறதான் உண்மை, நான் பொய் சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும். ஈசா என்பது ஆதத்தை மாதிரி தான், அவர் மண்ணால் படைக்கப்பட்டார், அவருக்கு என்ன தகுதி அதே தகுதி தான், அவர் அல்லாலாம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், அப்படி நான் சொல்வது உண்மை, இது நான் பொய்யாக சொல்லியிருந்தேன், அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு உண்டாகும். அதை மாதிரி நீங்கள் சொல்லணும், ஈசா அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய மகன், நவுது பில்லா, நீங்கள் தூதர் இல்லை, நீங்கள் பொய்யர், நீங்கள் சாதாரணர் தான், அப்படி இல்லை, நீங்கள் தூதராக இருந்தால் அல்லாஹ்வுடைய சபையின் மீது உண்டாகட்டும் அப்படின்னு அவங்க சொல்லணும். இதுக்கு பேர் முபாஹலா. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கொண்டு அடுத்த நாள் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. ஒரு போர்வையை போட்டு ஹசன் ஹுசைன் பேரப்பிள்ளைய அந்த போர்வைக்குள் அப்படியே அணைச்சிக்கிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹுக்கு பின்னாடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்னாடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி நடந்து போகிறாங்க. இதை ரெண்டு பேர் எல்லாம் கூட்டிட்டாங்க. அவங்க சகாக்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை குழு? 60. அதெல்லாம் நிற்கிறேன். அதில் முக்கியமான ரெண்டு பேர், மூணு பேரில் ரெண்டு பேர், செய்யது ஆஹிப். இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்களா? எப்படி பேசுகிறாங்க? ஒரு கால் முஹம்மது சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, அவர் சொன்ன மாதிரி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார், அவர் சொன்ன மாதிரி அவருக்கு பின்னாடி மகள் வர்றார், அவர் சொன்ன மாதிரி அவருடைய பேர பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தார், ஒரு கால் அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, நமக்கு எதுக்கு வம்பு, நாம் இதில் போய் ஈடுபட்டு உண்மையிலேயே முஹம்மது சொல்கிறது உண்மையாக இருந்து அல்லாஹ்வுடைய சாப நம் மீது விழுந்து நாம் அழிஞ்சி நாசமாக போயிட்டோன்னு சொன்னால் யார் நம்மளை காப்பாற்றுறது? இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ காலத்துக்கு இருக்க போகிறோம்? ஆனால் நாசமாக போய் நம்ம அழிஞ்சு போயிட்டோன்னா நம்முடைய சமூகமே அழிஞ்சு போகுமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது? சரி, ரசூலுல்லாஹ்ட்ட பணிஞ்சு போயிடுவோம். ஒப்புக்கொள்றது அல்ல, கட்டுப்படுறதல்ல, பணிந்து போதும். ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் ஏற்று நான் முஸ்லீம் ஆகிறதுங்கிறது இல்லை, என்ன செஞ்சது, நாங்கள் கட்டுப்பட்டு ஏதாவது ஒரு ஒரு தீர்ப்பு ஒரு ஒரு முடிவுக்கு வருவோன்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு நாங்கள்
1000 அணிகலன்களை தர்றோம், ஆடையை தர்றோம். அதே மாதிரி அதோடு சேர்த்து ஒரு ஊக்கியா அளவுக்கு உண்டான தங்கங்களை தர்றோம். நாங்கள் அப்பப்போ ஜிசியாக கட்டிக்கிறோம், வரி கட்டுறோம். எங்களை வந்து நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க, எங்கள் வழியை நீங்கள் விட்டுருங்க அப்படிலாம் போய் ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க. உங்களை நானும் எதுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர்கள் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ முபாஹல செய்யலை, வரலாற்றில் முபாஹலா அப்படின்னு ஒன்று நடக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தானே தவிர முபாஹல செஞ்சதுக்கு எந்த சான்றும் இல்லை. அவங்க தான் திரும்பி போயிட்டாங்களே பயந்து, அப்படி பயந்தாங்க. அவன் ஈமான் ரசூலுல்லாஹ் நபியாக ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பயந்தாங்க. இன்றைக்கி யாரும் பயப்படுறதில்லை. சும்மா சாதாரணமாக சத்தியம் செய்வதுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும்னு பொய்யை சொல்லிட்டு நல்லா தெரியுது. பொய்யை தவறாக செஞ்சுக்கிட்ட அல்லாஹ்வுடைய சாபத்தை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவன் நினச்சிக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய சாபங்கிறது அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்குறோம், இப்போ தப்பிக்கணும் சமூகத்தில் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனால் இவர்கள் பயந்து போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு, கடைசியில் அந்த நஜ்ரான் பகுதியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாறிட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நஜ்ரானில் போய் நீங்கள் ஜக்காத்து பணத்தை வசூல் செய்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அவர்கள் அமீன் நம்பிக்கைக்குரியவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரித்தானவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்க முடியும். ஆக இஸ்லாத்தை செய்யதும் ஆக்கிவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நஜ்ரான் பகுதியே இஸ்லாமிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டு விட்டன அப்படிங்கிற செய்தியை ஃபத்ஹுல் பாரி போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு குழுவினர், அவர்கள் யார் என்றால் பனு ஹுனைஃபா, பனு ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய குழுவினர். இந்த குழுவினர்கள் எங்கே இருந்து வர்றாங்கன்னா, இவங்களும் ஏறக்குற நஜ்ரான் பக்கத்தில் உள்ள ஒரு பகுதி, அங்கேருந்து இவங்க வர்றாங்க. யமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த யமாமா கூட நஜ்ரான் யமன் இல்லை, இப்போ சவுதியுடைய கையில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் நஜ்ரான் யமாமாலாம் வந்து யமன் தேசத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த யமாமா என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து, அதாவது யமன் தேசத்தில் இருந்து ஒரு 17 குழுவினர்கள் வர்றாங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறது, சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. அப்படி வரும் பொழுது அதில் மிக முக்கியமான ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் முசைலமா. இந்த முசைலமத்தின் கதா முசைலமத்தின் சுமாமா, இவன் தான் பெரிய ஒரு முக்கியமானவன். முசைலமாவுடைய தலைமையில் 17 குழுவினர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் அத்துணை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முசைலமாவை தவிர. முசைலமா என்னன்னா, ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுல நான் தனியாக போய் சந்திச்சுக்கிறேன், ஒன்றா போனது ஒன்றா தான், நீங்களாம் போய் சந்திங்க, நான் தனியாக சந்திச்சுக்கிறேன் அப்படின்னா அவனுடைய பெருமை அவனுடைய கௌரவம் அப்படி சொல்ல வச்சு ரசூலுல்லாஹ் போய் தனியாக சந்தித்து அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது கருத்து வேறுபாடு நிறைய இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பேசினான் என்பதில் ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. அப்போ அவன் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன ஒப்பந்தம் போட்டான்னா, எனக்கு அதிகாரத்தின் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டான். அதிகாரத்தின் பங்குன்னா ரசூலுல்லாஹ் என்ன அதிகாரம், நபித்துவம், நீங்கள் நுபுவத் உங்களுக்கு இருக்குது, நபியாக இருக்கிறீங்க, எனக்கு ஒரு பாதியை தாங்க, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு நான் நபியாக இருக்கணும், அல்லது அப்படி, அல்லது நீங்கள் இந்த பகுதி நபியாக இருங்க, நான் யமாமா எங்கள் யமன் பகுதிக்கு நான் நபியாக இருந்துக்கிறேன், அப்படி பங்கு கேட்டான். நுபுவத்தில் பங்கு கேட்டான், சொத்தில் பங்கு கேட்கறதில்ல, காசில் பங்கு கேட்கறது, நுபுவத்தில் பங்கு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அவன்கிட்ட பேசி பேசி பார்க்குறாங்க, முடியல. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சந்திக்க வர்றாங்க. அவனு தனியாக தானே வர்றான், தனியாக சந்திக்க வர்றாங்க. கையில் ஒரு மட்டையை வச்சுருந்தாங்க, அந்த ஈச்ச மரத்தினுடைய மட்டையை எடுத்துக்கிட்டு வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து திரும்ப இஸ்லாத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு பேசினார்கள் என்றால், அவனை எப்படியாவது புரிய வச்சு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடணும், அதுக்காக வேண்டி எவ்வளோ இறங்கி பேசணுமோ அவ்வளோ இறங்கி பேசுனாங்க. சொல்லதான் தாவாவுடைய ஒரு பெரிய முன்னுதாரணம் சொல்லதா அலிஸ்லாம்.
அவ்வளோ வேணா பெரிய ஆளாக இருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு மரியாதை, அவனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அவன் பகுதியில் அவன் பெரிய ஆள், அப்படிப்பட்டவன், அவனுக்குன்னு ஒரு சில ஐசத்துகளை அவன் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறனால நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய விட்டு கொடுப்போம். எதெல்லாம் விட்டு கொடுக்கணும்னா அத்தனையும் விட்டு கொடுப்போம் அப்படின்னு இறங்கி போய் அவன்கிட்ட பேசி பார்க்குறான். அவன் கேட்கல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, இன்று இரவு நான் கனவு கண்டேன், அந்த கனவில் இந்த உலகத்தினுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டன. அதிலிருந்து இரண்டு தங்க காப்புகளின் பக்கத்தில் வந்தன. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு தூதி செய்தி வகை வருது, இதை ஊதி விடுங்க அப்படிங்கிறான். நான் ஊதி விட்டேன், ஃபுன் ஊதினேன், ரெண்டுமே போயிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இரண்டு பொய்யர்கள் வருவார்கள், அந்த இரண்டு பொய்யர்களில் நீ ஒருத்த அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ட கனவுக்கு அதான் அர்த்தம். ரெண்டு பொய்யர்கள் நபின்ட்டு வரும், அந்த ரெண்டில் நீ ஒரு ஆள் அப்படிங்கிறத இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. தன் கையில் வச்சுருந்த அந்த ஜரீத் அந்த ஈச்ச மட்டையை வச்சுட்டு சொன்னாங்க, இதில் இருந்து ஒரு சிறிய அளவு கூட உனக்கு நான் எதுவுமே தர முடியாது. இந்த மற்ற அளவு கூட என்னுடைய அதிகாரத்திலிருந்து ஒன்றுமே தர முடியாது அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். குறிப்பிட்டு சொன்னாங்க, இது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழங்கியிருக்கிறது, எனக்கு என்ன உரிமை இருக்குது தர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாபித்து பண்ண கைஸ் ஷம்மாஸ் ரதி அல்லாஹனு அவங்கள சொன்னாங்க, நீங்கள் இவனுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அவங்களும் பேசி பார்த்தாங்க, கேட்கையில் அவன் நேராக ஊருக்கு போனான். இவங்க எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவன் மட்டும் அங்கே யமாமாவுக்கு போய் அவன் அங்கே மக்கள்கிட்டலாம் என்ன பண்ண, அவனுக்குன்னு ஒரு தனி பேச்சாற்றல் அவனுக்கு இருந்துச்சு, நாவன்மை இருந்துச்சு, அடுக்கு தொடரில் அவன் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தான். அந்த மக்களை தன்னுடைய பேச்சால் ஈர்த்தான். ஈர்த்து என்ன தெரியுமா சொன்னால், முகமதோடு நான் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விபச்சாரம் செய்யலாம், நீங்கள் தண்ணி அடிக்கலாம், நீங்கள் என்னையும் நபியாக ஏற்றுக்கிறங்க, முகமதையும் நபியாக ஏற்றுக்கிறங்க, அப்படி நீங்கள் தொழலாம் தேவையில்லை, இதெல்லாம் முகமதுகிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவனுடைய அடுக்கு தொடரில் சொன்ன உடனே அவனுடைய பேச்சால் கவரப்பட்டு அவன் தான் செஞ்சிட்டு இருக்கிற குற்றங்கள்லாம் சலுகை கிடைக்கிற தொழ தேவையில்லை, தண்ணி அடிக்கலாம், வச்சு அதுதான் முக்கியம் அவங்களுக்கு, அதுவும் செய்யலாம், ஆனால் நபியாவும் ஏற்றுக்கலாங்கும் போது இது நல்லா தெரியுதா, இது நல்ல மார்க்கமாக தெரியுதா அப்படின்னு அவன் பக்கம் மக்கள் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுக்கு அந்த யமாமால என்ன பேர் தெரியுமா? ரஹ்மானுல் யமாமா, அர் ரஹ்மான் ஆண்டா அல்லாஹ், நம்ம அல்லாஹுடைய பேர்களில் ஒன்று. ஆனால் அவங்களுக்கு ரஹ்மான்டா இந்த முசைலமா என்று சொல்லக்கூடியவனை தவிர வேற யாரையும் தெரியாது. ரஹ்மான் அல்லாஹ் ரஹ்மான் இல்லையே, எங்கள் ஊரில் இருக்கிற ரஹ்மான் யார் தான், முசைலமா தான் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ரஹ்மானுல் யமாம், யமாமாவின் ரஹ்மான், கருணை உள்ளவன் அப்படிங்கிற அவனுக்கு ஒரு பேர் கிடச்சி போச்சு. கிடைச்சிட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மடல் வேற எழுதலாம். எப்படி எழுதலாம்? இன்னி அஷ்ரக்து ஃபில் அமரி மஅக, உங்களோடு நான் கூட்டாக்கி கொள்கிறேன் கட்டளைகளிலே. ஓ இன்ன லனா நிஸ்ஃபுல் அம்ர், உங்களுடைய அதிகாரத்தில் பாதி எனக்கு, நிஸ்ஃபுல் அம்ர் குறைஷ், குறைஷிக்கு பாதியை கொடுத்துருங்க. நீ மூத்தா போயிட்டானா நபீத்தில் நான் பாதி, குறைஷிகளுக்கு பாதி அப்படின்னு சொல்லி அவர் மடல் வேற திமுறா எழுதினான். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க, இன்னல் அர்தலில்லா, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யுரிசுஹா மையஷா மின் இபாதி, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த பூமியில் அவன் நாடியவர்களுக்கு அவனை வாரிசாக அனந்தரக்காரர்களாக ஆக்குவான். ஒல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், இறுதி நல்முடைவு அந்த இறையச்சம் உடையவர்களுக்கே இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மடலை இப்படி முடித்து கொண்டார்கள். இந்த செய்தியை ஜாதுல் மஆதில இன்ன பல கிரந்தங்களில் இந்த செய்தியை பார்க்குறோம். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்னு நவ்வாஹா இப்னு உசால் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சந்திக்க வர்றாங்க. இந்த ரெண்டு பேர் யார்? முசைலமா அனுப்பி வைத்த ரெண்டு தூதர்கள். ரசூலுல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அத்தஷஹதானி அன்னி ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன வந்து ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒப்புக்கொள்கிறீங்களான்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, நஷஹது அன்ன முசைலமா ரசூலுல்லாஹ், முசைலமாவை நாங்கள் ரசூலுல்லாஹ்னு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமந்து பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டு நான் நம்புகிறேன், விசுவாசம் கொள்கிறேன். லவ் குந்து காதிலன் ரசூலன், தூதர்களை கொள்வது அனுமதிக்கப்பட்ட சட்டமாக இருக்குமானால் உங்கள் ரெண்டு பேரை நான் கொண்டிருப்பேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தூதராக வந்திருக்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் யமாமாலேருந்து ஒரு தூதராக வந்திருக்கிறீங்க,
அதனால் நீங்கள் உயிரோடு போகிறீங்க அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த செய்தி முஸ்னதில் பார்க்குறோம். அப்போ அந்தளவுக்கு தாக்கம், அவனுடைய தாக்கம் இருந்தது. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 யமாமாவுக்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அனுப்பப்பட்டு அவன் கொல்லப்படுறதுக்கான அனுப்பப்பட்டாங்க. ஹம்சாவை கொன்றவர் அந்த முசைலமாவை கொண்டார். ஹம்சாவை கொண்டவர் யார்? வஹ்ஷ். அந்த வஹ்ஷி முசைலமா அல் கத்தாப் பொய்யண்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவனை இவர்கள் தான் கொண்டான். அங்கு ஒரு நல்ல மனிதரை கொன்றேன் அவங்க சொன்னாங்க. கடைசியில் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதரை நான் கொன்றேன், அதற்கு பிராயச்சித்தமாக இறை தூதர் என்று தன்னை சொல்லி கொண்டிருந்த ஒரு பொய்யனை கொண்டிருக்கிறேன், அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், பிராயச்சித்தமாக போச்சு. யார்? ஹம்சாவை கொண்ட நல்ல மனுஷர். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க அந்த விஷயத்தில் சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டு பேர் பொய்யன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று இவன், இன்னொன்று யார்? இன்னொன்று ஒருத்தர் இருந்தான், அவன் அஸ்வத் அல் அஸ்வத் அல் அன்சி என்று சொல்லக்கூடிய இவனும் யமன் பகுதியில் தான் இருந்தான். இவனை ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய நபி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவனை போய் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகுதான் அவர் இங்கே வரக்கூடிய நிலைமை வந்துச்சு. போகும்போது ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருக்கும்போது அனுப்பிட்டாங்க, ஆனால் கொண்டுட்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க கொல்லப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி இந்த பொய்யன் அஸ்வதுல் அன்சி கொல்லப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு காமிச்சிருக்கிறான். எனவே இப்படி இந்த இரண்டு பொய்யர்களும் கொல்லப்பட்டார். ஆக இந்த வகையில் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து பெரும்பெரும் கூட்டங்கள் குறிப்பாக யமன் தேசத்தில் இருந்து இந்த பொய்யர்களாக இருந்த அந்த நபின்னு சொல்லிகிட்டு இருந்த பொய்யர்கள் பகுதியிலிருந்தும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை பார்க்கவும் இப்படித்தான் இஸ்லாம் வேகமாக பரவி இன்னும் சில கூட்டத்தினர்களை இன்ஷா அல்லாஹ் ஆயத் பாக்கி இருந்தால் வரக்கூடிய வாரமாகவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.